ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வ்ளாக் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். டெய்ன் மே லைஃப் வ்ளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன். பட் இன்கேஸ் டியூரேஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா நான் நாளைக்கும் கண்டினியூ பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அதான். அண்ட் இப்போ வந்து நான் ஜிம்முக்கு கிளம்ப போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஹைபிஸ்கஸ் டீ வந்துட்டு குடிக்க போகிறேன். இது வந்து நான் டெய்லி இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். டேடி வந்துட்டு கரெக்டாக டெய்லி ஹைபிஸ்கஸ் டீ வந்துட்டு செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி அதை குடிச்சிட்டு கிளம்புவேன். ஸோ அதுதான் வந்துட்டு குடிக்க போகிறேன். குடிச்சு முடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பி போக வேண்டியது தான் வேலை. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே போகிற போக்கில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டேப் பண்ணிடுங்க. அண்ட் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் ஃபாலோ பண்ணால் மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டீ வந்து நல்லா சூடாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு வார்ம் ஆயிருக்கு. லக்கி பாப்பா வந்துட்டு தூங்கிகிட்டு இருக்கான். ஸோ இந்த ஹைபிஸ்கஸ் டீ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெய்லி டேடி தான் வந்துட்டு போட்டு கொடுப்பாங்க. டேடி வந்துட்டு டெய்லி கரெக்டாக வந்துட்டு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் ரெகுலராக வந்துட்டு ஃபாலோ பண்ணி குடிச்சிட்ருக்கேன். அண்ட் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மாடியிலேயே நம்ம வந்துட்டு செடியெலாம் வச்சுருக்கோம்ல, அங்கே வந்துட்டு வளர்ந்த பூக்கள். ஓகேவா? அதை வச்சு தான் வந்துட்டு இந்த டீ போட்டு தராங்க எங்கள் டேடி. இந்த டீ வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து நான் அடுத்த வ்ளாகில் உங்கள் கூட நான் வந்து முடிஞ்சால் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இதை டக்குன்னு குடிச்சு முடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்புற வேலையை பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைபிஸ்கஸ் டீயை வந்து டக்கு டக்குன்னு குடிச்சு முடிச்சாச்சு. இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கும். ஸோ அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் வந்துட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஜிம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு டாப் ஒன்று போட்டுட்டு ட்ராக் பேண்ட் போட்டு என்னோடய பேக் எடுத்துட்டு நான் கிளம்பியாச்சு. அண்ட் ஜிம்மில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல. சும்மா அந்த த்ரெட்மில்ல நடக்கிறது மட்டும் நான் உங்களுக்கு ஒரு 6 செகண்டுக்கு மட்டும் வீடியோ எடுத்திருப்பேன். ஜிம்மில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஜிம்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு மக்களே. ஆக்சுவலி ஜிம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எனக்கு சில திங்ஸ் தேவைப்பட்டுச்சு, அது வந்துட்டு வாங்குறதுக்காக போனேன். சில திங்ஸில் 2 திங்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். எப்போவுமே இப்படி தான், ஜிம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் போயிட்டு எனக்கு எதனா ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ இல்லை வேறு எதனா திங்ஸ் வேணும்னா போயிட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வருவேன். இன்றைக்கி என்ன வாங்கினேன் அப்படின்னு நான் காமிக்கிறேன். இது வந்துட்டு என் கண்ணில் எனக்கு மாட்டுச்சு. இது வந்துட்டு மல்டி மில்லட் மொரிங்கா லீவ்ஸ் சப்பாத்தி, சப்பாத்தி மாவு, மொரிங்கா லீவ்ஸ் சப்பாத்தி மாவு வந்துட்டு இருந்துச்சு. சரி இதை வந்துட்டு ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு வாங்கினேன். அடுத்து வந்துட்டு ராகி மாவு, இது வந்துட்டு தோசை செய்யறதுக்காக வாங்கினேன். ஹெல்த்தியான ஃபுட்ஸ் தான் இனிமேல் சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு முடிவில் இருக்கேன். ஆல்ரெடி பழைய வீடியோலலாம் கூட நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நிறைய வாட்டி சீட்டிங் பண்ணிட்டேன். பட் இப்போது ஒரு 10 டேஸாக நான் வந்துட்டு ஜங்கே தொடரதே கிடையாது, சீட்டிங்கே பண்ணல, இந்த மாதிரியான ஹெல்த்தியான விஷயங்கள்லாம் சாப்பிட்டுருக்கேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் நான் வந்துட்டு ரொம்ப வெயிட் போட்டேன், எனக்கே வந்து நல்லா தெரியுது. நார்மலாக கொஞ்சம் தூரம் நடந்தாலே வந்துட்டு பயங்கரமாக மூச்சு வாங்குது, அந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டேன்னா. ஸோ அதனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாமே அப்படின்ட்டு இந்த முயற்சி. கண்டிப்பாக அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சீட்டிங்கே பண்ண போகிறதில்ல மக்களே. நான் வந்து ஜங்கே வந்து தொடக்கூடாது அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். வாங்கி வச்சா தானே நம்மளுக்கு வந்துட்டு சாப்பிடணும்னு தோணும், அதனால் நான் ஜங்க் ஐட்டம்ஸே வந்துட்டு வாங்குறதே கிடையாது. எதனா வந்துட்டு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கூட ஃப்ரூட்ஸ் தான் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் வந்துட்டு சாப்பிடுவேன். ஸோ அதான் இப்போ கூட பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். லஞ்சுக்கு மட்டும் எதனா வெஜிடபிள்ஸ் செஞ்சு நான் வந்துட்டு சாப்பிடுவேன். நான் உங்களுக்கு என்னெல்லாம் செய்கிறேன் அப்படின்றதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் வந்து போய் குளிச்சுட்டு லக்கிக்கு வந்துட்டு அவனோட ஃபுட் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணணும். லக்கியோட ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எனக்கு லஞ்சுக்கு தேவையான ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இப்படி தான் வந்துட்டு என்னோடய டே போகும் ஜிம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம். ஸோ இந்த வேலையை நம்ம போய் பார்ப்போம். ஸோ குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு ஸ்கின் கேர் டைம், மார்னிங் ஸ்கின் கேர் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு என்னென்னா யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு டீட்டெயில்டாக உங்களுக்கு காமிக்கல. அதுக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்துட்டு நம்ம டக்கு டக்குன்னு ஸ்கின் கேரை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு வேலையை பார்க்க போவோம். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் வந்துட்டு நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன் சீக்கிரமே. ஸோ ஆக்சுவலி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு என்னோட ஸ்கின்னை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ ரொம்பவே பரவாயில்ல, ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஒரு 1 மந்த் 2 மந்த்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல, ரெகுலராக வந்துட்டு இது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு டெவலப் ஆயிருக்கு. நான் வந்துட்டு உங்களுக்கு அதை பற்றி தனியாக வீடியோ போடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம டக்கு டக்குன்னு ஸ்கின் கேரை முடிப்போம்.
ஸோ இந்த ஸ்கின் கேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வீக்ஸாக நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். டோனர், சீரம், அண்டர் ஐ க்ரீம், மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி வந்துட்டு நான் ரெகுலராக வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எனக்கு வந்துட்டு என்னோடய ஸ்கின்னில் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஃபுட்டும் பார்த்திங்கன்னா நான் அவுட் சைட் ஃபுட் அவ்வளோவா எடுத்துக்கிறதே இல்லை, அதனால எனக்கு என்னோடய ஸ்கின்னில் வந்து நல்லாவே சேஞ்சஸ் வந்து தெரியுது. ஸோ என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நான் வந்து இதை பற்றினா ஒரு டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு வந்துட்டு அப்புறமா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், ஸ்கின் கேரை வந்துட்டு வெற்றிகரமாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சமைக்க கிளம்பியாச்சு. ஸோ ஸ்கின் கேர் டன். இப்போ வந்துட்டு நம்ம வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து லக்கிக்கு அவனோட ஃபுட் வந்துட்டு ரெடி பண்ணணும். அது முடிச்சுட்டு எனக்கு வந்துட்டு கேப்சிகம் அப்புறம் சிக்கன் ரெண்டுத்தையும் வந்துட்டு செய்யலாம் அப்படின்னு வந்துட்டு யோசிச்சு வச்சிருக்கேன். ஸோ அதை தான் வந்துட்டு பண்ண போகிறேன், போய் செஞ்சிருவோம். ஸோ லக்கியோட ஃபுட் தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த குக்கர் வந்து அவனுக்கான ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு வச்சிருக்க குக்கர். நான் வந்துட்டு சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு 1 kg சிக்கன் இருக்குது, அன்றைக்கி தான் வாங்கியிருந்தோம். இதில் கொஞ்சம் வந்துட்டு லக்கிக்கு வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ லக்கிக்கு வந்துட்டு பார்த்து பார்த்து நான் பீசஸ் வந்துட்டு எடுத்து வைப்பேன். சும்மா அவனுக்கு வந்துட்டு தேவையில்லாத பீஸ் எடுத்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு வந்து நல்ல நல்ல பீசஸாக நான் வந்துட்டு பார்த்து போடுவேன். ஸோ அவனுக்கான சிக்கன் வந்து எடுத்து வச்சுட்டு அதில் வந்துட்டு கொஞ்சம் பருப்பு வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சும்மா ரொம்ப கம்மியாக வந்துட்டு பருப்பு எடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு கேரட்ஸ் வந்துட்டு ஒரு 3 கேரட் வந்துட்டு அவனுக்கு கட் பண்ணி அதில் போட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி வந்துட்டு போட்டுட்டு நான் வந்து குக்கர் மூடி வச்சாச்சு. வச்சுட்டு அது வந்துட்டு ஒரு 12 whistle கிட்ட நான் வந்துட்டு விட்டுருவேன். அடுத்து சைட் பை சைடு என்னோட லன்ச் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கலான்ட்டு நான் வந்துட்டு ஒரு கேப்சிகம் எடுத்துக்கிட்டேன். கேப்சிகம் பொரியல் மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கேப்சிகம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நான் குட்டி குட்டி பீஸாக வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த கேப்சிகம் கட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அது கட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை கட் பண்ண. ஸோ டக் டக்குன்னு அதை கட் பண்ணி முடிச்சுட்டு ஆனியன் டொமேட்டோலாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்துட்டு கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு கார்லிக் வந்து போட்டுட்டு லைட்டாக வந்துட்டு சாட்டே பண்ணிவிட்டு ஆனியன் வந்து போட்டுட்டு அதையும் வந்து நல்லா வந்துட்டு சாட்டே பண்ணிட்டேன். இது வந்துட்டு ஒரு ப்ராப்பரான குக்கிங் டுட்டோரியலாக நான் வந்துட்டு காமிக்கல, ஜஸ்ட் ஏதோ நான் பண்ணதை வந்துட்டு உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங் தான் நான் வந்துட்டு எடுத்துருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் மஞ்சத்தூள், கரம் மசாலாலாம் போட்டுட்டு கேப்சிகமையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். நான் வந்துட்டு அதெல்லாம் கேப்சர் பண்ண மறந்துட்டேன். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் சிக்கன் வந்துட்டு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கன் வந்து நான் என்ன பண்ணேன்னா, எனக்கும் என் தம்பிக்கும் வந்துட்டு பண்ணிக்கிட்டேன். கொஞ்சோண்டு அதில் வந்துட்டு லெமன் ஜூஸ் வந்துட்டு புழிஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா, மிளகாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்துட்டு ஸ்ரீ அக்கா அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தாங்க, அதுதான் வந்துட்டு பார்த்து பண்ணிகிட்டு இருந்தேன். தயிர் எல்லாத்தையும் போட்டு நான் வந்துட்டு அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். 30 minutes மேரினேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதை கொஞ்சோண்டு ஆயில் விட்டு அதை வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். சும்மா ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படி தான் வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லக்கியோட ஃபுட் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அவனுக்கு வந்துட்டு கரெக்டான டைமுக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா, அவன் வந்து ரொம்ப பசியாக இருந்தான் வேறு. கரெக்டாக நான் வந்துட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் அவன் வந்துட்டு ஓடி வந்துட்டான் சாப்பிட்றதுக்கு. எப்படா வந்து எனக்கு சாப்பாடு போடுவீங்க அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தான். ரொம்ப சூடாக இருந்துச்சு அப்படின்றதுனால அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நல்லா ஜில்லுன்னு தான் அவனுக்கு கொடுக்கணும். கொஞ்சம் சூடாக இருந்தால் கூட வந்துட்டு சாப்பிட மாட்டான். ஸோ இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு அவனுக்கு செஞ்சு சிக்கன். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ரைஸ் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்களே, அதை வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதில் வந்துட்டு நம்ம செஞ்ச அந்த கேரட், சிக்கன் எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்துட்டு பிசைஞ்சிக்கிட்டேன். லக்கி பார்த்திங்கன்னா ஒரு மோசமான பையன், அவன் வந்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடவே மாட்டான். அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சிக்கன் கூட வந்துட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவன் வந்துட்டு அப்படி சாப்பிடுவான். தனியாக வந்துட்டு வெஜிடபிள்ஸ் கொடுத்தா சாப்பிடவே மாட்டான். ஸோ அதனால தான் வந்துட்டு சிக்கன் கூட இந்த மாதிரி நாங்கள் எதனா ஒரு வெஜிடபிள் வந்துட்டு ஆட் பண்ணி அவனுக்கு வந்துட்டு ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுவோம். இந்த மாதிரி தான் வந்துட்டு பிளேட் பக்கத்தில் உட்காந்துட்டே இருப்பான், வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் எப்படா சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு வச்சாச்சு. அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஜாலியாக வந்துட்டு அவன் சாப்பிடுவான். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கேரட்லாம் வந்து நல்லா பிசைஞ்சிருக்கணும், அப்போ தான் வந்துட்டு அவன் சாப்பிடுவான். இல்லைனா வந்துட்டு தனியாக கேரட் மட்டும் ஒதுக்கி வச்சிருவான். ஸோ அதனால ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. ஸோ ஒரு வழியாக சமைச்சு முடிச்சாச்சு. நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் லன்ச் டைமே வந்துருச்சு. நான் வந்து ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டேன் சமைச்சிட்ருக்க அந்த கேப்லேயே. பிரேக்ஃபாஸ்ட்டுன்ற பேருக்கு அது மட்டும் சாப்பிட்டேன். இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். 2 மணி நேரம் ஆகிடுச்சு, 2 மணி நேரம். எப்போவுமே வந்துட்டு நான் சமைக்க போகிறேன் அப்படின்னா ரொம்ப டைம் எடுப்பேன், ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப டைம் எடுத்துப்பேன். ஸோ அதான், 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். செம்ம டயர்டாக இருக்குது, பயங்கரமாக வேர் தூத்திடுச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லன்ச் சாப்பிடுவோம். ஏன்னா லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது. இப்போயே சாப்பிட்டு முடிச்சுட்டு லிப்ஸ்டிக் ஸ்வாட்சஸ் மட்டும் ஒரு வீடியோ வந்து எடுக்க வேண்டியது இருக்குது, அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுற அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ லன்ச் வந்துட்டு நம்ம சாப்பிட்டாச்சு. மம்மி வந்து கீரை குழம்பு செஞ்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச கேப்சிகம் பொரியல் அண்ட் சிக்கன் இதெல்லாத்தையும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு லக்கியும் அவனோட லன்ச் சாப்பிட்டுட்டான் இல்லையா, அதனால தூங்க வந்துட்டான்.
நானும் அவங்க கூட படுத்துட்டு கொஞ்ச நேரம் அந்த மாதிரி தான் விளையாடிட்டு இருந்தேன். அப்படியே வந்துட்டு என்ன அறியாமல் நானும் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் சும்மா அவங்க கூட படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன், அப்படியே வந்துட்டு என்ன அறியாமல் தூங்கியாச்சு. ஸோ தூங்கி முடிச்சுட்டு ஈவினிங்காக வந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டேன் அவனை. அவனுக்கு வந்துட்டு மாடியில் போயிட்டு இந்த மாதிரி விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எஸ்பெஷலி அவனுக்கு பால் விளையாடுறதுனா அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப குஷியாக ஜாலியாகிடுவான். ஸோ அவனுக்குன்னு வந்து பால்லாம் வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை அவனை எடுத்துகிட்டு மாடிக்கு வந்துட்டு போயாச்சு விளையாடலான்ட்டு. ஸோ அப்படியே லக்கி கூட ஜாலியாக மாடியில் விளையாடிட்டு, அண்ட் ஆல்சோ நம்ம மாடியில் வந்து நிறைய செடிலாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 40 to 45 தொட்டி வந்துட்டு டேடியும் மம்மியும் வந்துட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப வந்துட்டு இன்ட்ரெஸ்டட் ஆகிட்டாங்க மம்மியும் டேடியும் இந்த செடி வளர்க்குறது கார்டனிங்லலாம். ஸோ அதெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு லக்கி கூட அப்படியே பால் விளையாடிட்டே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த செடி எல்லாமே பார்த்திங்கன்னா மம்மியும் டேடியும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த உரம் போடுறது, மண் மாற்றி வைக்கிறது, இது எல்லாமே மம்மியும் டேடியும் தான் பார்த்துக்கிறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இங்கே வெஜிடபிள் பிளான்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் கொஞ்சம் ரோஸ் செடிலாம் வந்து இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெண்டைக்காய் செடி இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு செம்பருத்தி செடி, இது இதில் இருக்கிற அந்த பூவெல்லாம் வச்சு தான் நம்மளுக்கு வந்துட்டு காலையில் டேடி டீ ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஃபுல்லாக தொட்டிலாம் வந்துட்டு வச்சுருக்காங்க மாடியில். அண்ட் சம்டைம்ஸ் இங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சு நாங்கள் சமைச்சு கூட சாப்பிடுவோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பாவக்காய் செடி வந்துட்டு வளர்ந்துட்டுருக்கு. அது வந்துட்டு ஒரு குட்டி பாவக்காய் வந்துட்டு முளைச்சிருக்கு, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. முனையில் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் வச்சு செம க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி வந்துட்டு இருந்துச்சு, இதில் வந்து நிறைய கத்திரிக்காய் வந்துட்டு காய்ச்சிருந்துச்சு. ஸோ கத்திரிக்காய் வச்சு எதனா ஒரு ரெசிபி பண்ணணும் அப்படின்னா மம்மி வந்துட்டு இங்கே மாடியிலேருந்து இதுதான் வந்துட்டு பறிச்சுட்டு வந்து செய்வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி, வெண்டைக்காய் செடியில் வந்துட்டு செகப்பு வெண்டைக்காய் கூட வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பர்பிளிஷ் கலரில் இருக்கும், அண்ட் ஆல்சோ நார்மல் வெண்டைக்காவும் இருக்கும். அந்த செகப்பு வெண்டைக்காய் இருக்குல்லையே அது வந்துட்டு சமைச்சா நார்மலாக அந்த க்ரீன் கலர் வெண்டைக்காய் மாதிரி தான் இருக்கும், பட் அது வந்துட்டு முளைக்கும் போது அந்த கலரில் இருக்கும். ஸோ அதான் இங்கே வந்துட்டு வெண்டைக்காய் செடிலாம் வந்துட்டு நிறைய இருக்குது, குட்டி குட்டி வெண்டைக்காய்லாம் வந்துட்டு அதில் முளைச்சிட்ருக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா எம்டி இடம் மாதிரி இருந்துச்சு, அங்கே கூட மண் வச்சு டேடி வந்துட்டு இந்த பம்கின் செடி வந்துட்டு வளர்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு இருக்குது நம்மளோட மாடி பார்க்குறதுக்கு. இன்னும் வந்துட்டு ரேடிஷ் செடிலாம் கூட வந்துட்டு இங்கே இருக்குது, நான் வந்துட்டு அது முளைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ அவ்வளோதான், டேடி வந்துட்டு காஃபி எடுத்துட்டு டேடியும் மாடிக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் நேரம் லக்கி கூட விளையாடிட்டு இருந்தாங்க. லக்கி கூட வந்துட்டு விளையாடணும் அப்படின்னா டைம் போகிறதே தெரியாது, அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கு வந்துட்டு ஒரு மெயின் டைம் பாஸே வந்துட்டு லக்கி தான். செம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் அவன் கூட விளையாடும் போது, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. ஸோ ஜாலியாக அப்படியே அவன் கூட ஈவினிங்கை வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கீழே வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பெருசாக நான் அன்னைக்கு எதுவுமே ஃபிலிம் பண்ணலை, அடுத்த நாள் வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். The next day. ஹாய், ஸோ இது வந்துட்டு அடுத்த நாள். நேற்று வந்து ஈவினிங் லக்கி கூட மாடியில் போய் விளாண்டோம் இல்லையா, அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், லிப்ஸ்டிக்ஸ் வாட்சஸ் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் பண்ணல, அப்படி டின்னர் சாப்பிட்டு படுத்துட்டேன். அதனால தான் இன்றைக்கும் வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இன்னைக்கு காலையில் வந்துட்டு நான் ஜிம்முக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்தாச்சு. இப்போ வந்து நான் குளிக்க வேண்டும். ஜிம்லேருந்து வீட்டுக்கு வரும்போதே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. டைம் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது, ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு வேறு என்னென்னலாம் வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொன்னாங்க வீட்டுக்கு, கிருஷ்ணப்ரியா அண்ட் அஃப்ரின். ஆல்ரெடி என்னோடய பழைய வீடியோஸில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நாள் வச்சு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, அதனால் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கதை பேசுகிறது ஜாலியாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் போகும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு கிருஷ்ணப்ரியாவுக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்க போகுது, அதனால் அவளுக்கு வந்துட்டு ட்ரையல் மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூப்பிட்டுருந்தேன். ஸோ ட்ரையல் மேக்கப் பார்ப்போம் இன்றைக்கி. எனக்கு வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக ஜாலியாக இருக்குது, ஏன்னா நானும் கிருஷ்ணப்ரியாவும் எல்கேஜிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். மக்களே, எல்கேஜிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 22 to 23 இயர்ஸாக நாங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஒன்றா வளர்ந்தோம், ஒன்றா தருதலையாக சுற்றணும். இப்போ வந்துட்டு அவளுக்கு கல்யாணம் ஆகப்போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, ஏன்னால் நம்மவே முடியல அவளுக்கு கல்யாணம் ஆகப்போகுதுன்ட்டு. ஸோ அதான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அந்த கதையெல்லாம் பேசிட்டு ஜாலியாக கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அவளுக்கு ட்ரையல் மேக்கப் பண்ணுறதா நான் அவங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சில படி தூங்குறான் இலக்கி வந்துட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான், காலெலாம் ஒரே ஜாலியாக விளையாடிட்டுலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, தலை குளிக்கணும். தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஹேர் பேக் வந்துட்டு போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மம்மி வந்துட்டு செம்பருத்தி பூ, அப்புறம் வந்துட்டு வெந்தயம், அப்புறம் வேறு என்ன, நீம் லீஃப், இது மூணுத்தையும் அரைச்சி தயிர் கூட சேர்த்து அரைச்சி எனக்கு வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு நான் தலைக்கு தேய்ச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு தலை குளிக்க போகிறேன்.
ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் குளிக்கலாம் அப்படின்ட்டு போகிற டைமில் அஃப்ரின் கரெக்டாக வந்துட்டா. ஸோ அவள் வந்துட்டு கொஞ்ச நேரம் லக்கி கூட விளையாடிட்டு இருந்தான். அவளுக்கு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஓகேவா, வீக் டேயில் தான் வந்திருந்தான் அன்றைக்கி. ஸோ அதனால் வீட்டுக்கு வந்துட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டா. அண்ட் அவள் வந்த கொஞ்ச நேரத்துலேயே கிருஷ்ணப்பிரியாவும் வந்துட்டாங்க. ஸோ இவ தான் வந்துட்டு கல்யாண பொண்ணு. காமெடியாக தான் இருக்குது எனக்கு இதை சொல்லும்போது, பட் இருந்தாலும் அவள் தான் வந்துட்டு கல்யாணம் போனால் அவளுக்கு தான் கல்யாணம் ஆகப்போகுது. ஸோ அவள் கூடயும் வந்துட்டு லக்கி வந்து இந்த மாதிரி தான் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். லக்கிக்கு வீட்டில் வந்துட்டு ஆளுங்க ஜாஸ்தியாக வந்துட்டாங்க அப்படின்னா ஒரே குஷியாகிடுவான், ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. ஸோ ஜாலியாக வந்துட்டு விளையாடிட்டு இருந்தான். அவனை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, இந்த மாதிரி ஆளுங்கலாம் ஜாஸ்தியாக வந்துட்டான். ஸோ ஜாலியாக அப்படியே அவன் கூட விளையாடிட்டு லன்ச் வந்துட்டு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். அண்ட் லன்ச் முடிச்சுட்டு அப்படியே இந்த மாதிரி வாட்டர்மெலன் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நான் சொன்னேன் இல்லையா, வீட்டில் ஜங்கே வந்துட்டு வாங்கி வைக்கிறது இல்லை, ஃப்ரூட்ஸ் தான் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வாட்டர்மெலன் இருந்துச்சு, அதை வந்துட்டு கட் பண்ணி சாப்பிட்டுட்டு பேசிட்டு கதை பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிருஷ்ணப்பிரியாவுக்கு வந்துட்டு அவளோட ட்ரையல் மேக்கப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு திங்ஸ்லாம் எடுத்து வச்சு ரெடியாக உட்காந்தாச்சு. எனக்கு வந்துட்டு அவள் வெட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போவே வந்துட்டு நான் என்னெல்லாம் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டேன், அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ அதான் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ உங்களுக்கும் வந்துட்டு எதனா ப்ரைடல் புக்கிங் இருக்குது, உங்களோட பிக் டேக்கு வந்து நான் மேக்கப் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் எல்லா ஒர்க்கும் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், என்னோட ப்ரைடல் ஒர்க்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கும் வந்துட்டு புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரையல் மேக்கப் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்துட்டு ட்ரையல் மேக்கப்புக்கும் வரலாம். ஸோ அதான் நம்ம வந்துட்டு மேக்கப் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தோம், ஜாலியாக வந்துட்டு கதை பேசிகிட்டே வந்துட்டு போட்டுட்டு இருந்தோம். நானும் கிருஷ்ணப்பிரியாவும் பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து நாங்கள் வந்துட்டு ஒன்றா இருக்கோம் ஓகேவா. ஸோ நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சின்ன வயசில். இந்த மாதிரி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போதுலாம் அவளோட கல்யாணத்துக்கு நான் வந்துட்டு மேக்கப் போடுவேன் அப்படின்லாம் நான் வந்து நினச்சி கூட பார்த்ததில்லை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் அப்படியே கதை பேசிகிட்டே இருந்தோம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அப்படியே வந்துட்டு அவள் வெட்டிங்க்கு என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்ன ட்ரெஸ் போட போகிறேன், நீ என்ன ட்ரெஸ் போடுற, நான் என்ன ட்ரெஸ் போடுறேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அப்படியே கதை பேசிகிட்டே இருந்தோம். ஸோ அவளோட ஃபைனல் லுக் வந்துட்டு இப்படி தான் இருந்துச்சு. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ப்ரைடல் மேக்கப் வந்து போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சாதாரணமான ட்ரெஸ் போட்டு நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பெருசாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, அது வந்துட்டு அவ்வளோ அப்பீலிங்காக தெரியாது. ஸோ அதனால் அவளுக்கு வந்துட்டு கொஞ்சம் தலையெல்லாம் வாரி விட்டு என்கிட்ட இருந்த கொஞ்சம் ஜுவல்லரிலாம் போட்டு விட்டுட்டு அவளுக்கு வந்து நான் வந்துட்டு ஃபைனல் லுக் வந்துட்டு காமிச்சேன். அவளுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் நம்ம வந்துட்டு அவளோட ஈவெண்ட் அன்னைக்கு அவளுக்கு லென்ஸ் அண்ட் லேஷ் வந்துட்டு வைப்போம். லென்ஸ் அண்ட் லேஷ் வந்துட்டு வைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரையல் மேக்கப்புன்றதுனால நான் வந்துட்டு அதெல்லாம் அவளுக்கு வைக்கலை. ஸோ ட்ரையல் மேக்கப் வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இன்விடேஷன் வந்துட்டு கொடுத்தா மம்மி டேடிக்கு. என்னம்மா நடிப்பு நடிக்குது, ஸோ அவ்வளோதான் மக்களே. என்னோட நண்பர்கள் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க, நானும் வந்துட்டு இதுக்கப்புறம் பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஆல்மோஸ்ட் நைட் டைம் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இதில் முடிச்சுக்கிறேன். உங்களை போர் அடிக்க விரும்பலை நான் ஓகேவா. ஸோ முடிச்சிருவோம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.